activity செஞ்சீங்களா? Right. Oh, teacher. Right. எனக்கு யாருக்கு camera on பண்ணி காட்டேன் மத செஞ்சத. Camera on பண்ணி காட்டேன் teacher. ஆ? எனக்கு காட்டேன். ஆசிம் காட்டுங்க பாப்போம் யாரு? ஆசிம். ஆசிமா? ஆசிம் காட்டுங்க பாப்போம். Right, very good. Kalahila hatrilla. Ah, Varanja, right. Right, nalaiki, right, very good. Where are Varanja? Azi Matuma, where are Rikra? Fatimasani, Fatimasani Varanjila. Where are you? Tell them, phone a classroom and the activities in Jakal Yare. வேற யார் செஞ்ச? Right now start பண்ணும் இல்லையா? வேற யார் எழுதினது? ஆயிஷா எழுதினீங்களா? போன கிளாஸ்ல அந்த ஆக்டிவிட்டிய செஞ்சது யாரு? வெட்டுலே தார ஆக்டிவிட்டியை டைமுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க சரியா? நான் கேமரா ஆன் பண்ணி காட்ட சொல்ல போக்குள்ள காட்டணும். ஆசிம் காட்டின மாதிரி நீங்களும் காட்டுங்க சரியா? ஓகே டீச்சர். ஓகே. ரைட், இந்த போன கிளாஸ்ல என்ன படிச்சாங்க? கணினியின் சிறப்புகள். சிறப்புகள் அது வந்து அதுக்கு முதல்ல உள்ள கிளாஸ்ல படிச்சு. போன கிளாஸ்ல கணனியிட மென்பொருள்களின் தேவை. இந்த கிளாஸ் படிக்க போற போன கிளாஸ்ல கணனியிட கூறுகள், வன்பொருள் சொல்றது என்ன, தொட்டு உணரக்கூடிய கூறுகளை படிச்சோம். என்னென்ன டிவைசஸ் இல்லையா, சாதனங்கள் இருக்குன்னு சொல்லி போன கிளாஸ்ல படிச்சது. இந்த கிளாஸ்ல படிக்க போறோம் என்னன்னா மென்பொருள்களின் தேவை. ரைட், கணனிட வன்பொருள் என்றா என்ன, மென்பொருள் என்றா என்ன, யாருக்கு சொல்லலும்? கணனிட வன்பொருள் என்றா என்ன, மென்பொருள் என்றால் என்ன? டீச்சர் நான் சொல்லவா? ஆ சொல்லுங்க. வன்பொருள் தொட்டு உணரக்கூடியதுதான் வன்பொருள், மென்பொருள் தொட்டு உணர முடியாததுதான் மென்பொருள். ரைட், வெரி குட். என்னது கணனிட தொட்டுணரக்கூடியதெல்லாம் நாம் என்ன சொல்லலாம், வன்பொருள் என்றலாம். தொட்டு உணர முடியாது ஆனா ஏதோ ஒரு பணியை செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்தினோம்டா அது என்ன, மென்பொருள். இப்ப நாம ஜூமிக்கு ஜூம்லதான் இப்ப கிளாஸ் எடுக்கிற படிக்கிறோம். நாம ஜூம வந்து தொட்டு உணர முடியுமா? நாம என்ன செய்யறோம், ஜூம வச்சு ஒரு பணிய செய்யறோமே படிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் அத. அப்ப ஜூம்
அப்ப வந்து என்னது ஒரு வன்பொருளா மென்பொருளா? தெரிஞ்ச மென்பொருள் நீங்க நினைக்கிறத சொல்லுங்க பாப்போம், என்னென்ன மென்பொருள் இருக்கலாம் என்று. தொலைக்காட்சி, வானொலி. வானொலி எல்லாம் நாம் என்ன செய்யலாம், தொட்டுணர முடிஞ்ச பொருள் இல்லையா அது. WhatsApp, right, very good. Vera? Excel. Excel. Microsoft Word. Microsoft Word, right, very good. Vera? Vera nekidhu? Tholaikaatchi. Tholaikaatchi, thottunara mudiyum illaya. Ana adukulla vara padangala thottunara mudiyadhu. Appa enna padam illaya, photo, video. Idellam video editing. வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாம் என்னது ஒரு மின் பொருள் இல்லையா? நாம தொட்டு உணர இயலாது, ஆனாலும் ஏதோ ஒரு பணிய செய்யறதுக்கு நாம பயன்படுத்துறோம் அது. இப்ப விலகி நாம் மண் பொருள் என்றா என்ன, மென் பொருள் என்றா என்னண்டு? யாருக்கு விலங்கல்ல? யாருக்கு விலங்கல்ல? விலங்கல்லையா? ரைட். புக்ல பாருங்க, பேஜ் நம்பர் 10, 10வது பக்கம் எடுங்க சரியா. அதுல இருக்கு நம்ம மென்பொருளை பயன்படுத்தி என்னென்ன செய்யலாம், கணனியில உள்ள மென்பொருள் சரியா. பெயிண்ட், பெயிண்டிங் சொல்லி ஒரு மென்பொருள் இருக்கு, அதுல பேஜ் நாம அழகான படங்களை வரையலாம். நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்கன்னு சொன்னா நாம என்ன செய்யலாம், செய்யலாம். நான் உங்களை சும்மா மேலோட்டமா காட்டுறேன் என்னன்னு சொல்லி. ஸ்கிரீன்ல விளங்குதா? ஓம் டீச்சர். ரைட். இது ஒரு என்னது, இது ஒரு மென்பொருள், கணனியிலேயே இருக்கிற ஒரு மென்பொருள். இந்த மென்பொருளுக்கு பேத்து நாம் என்ன செய்யலாம், விருப்பமான மாதிரி டைப் பண்ணலாம். விளங்குதா? நம்ம ஐசிடின்னு சொல்லி டைப் பண்ணிடும் இல்லையா. இல்லாட்டி உங்களோட பெயர்களை டைப் பண்ணலாம், அது கலர்களை மாத்தலாம். என்ன செய்யறோம், நாம ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்துறோம் தான் இது. இது நீங்க பொறவ பொறவ படிப்பீங்க, எப்படி எல்லாம் மாத்தலாம், என்னென்ன இதுகள் பயன்படுத்தலாம். இப்ப இதுல போயிட்டு நீங்க விருப்பமான மாதிரி வட்டம் வரையலும் இல்லையா, ஸ்டார் வரையலாம். இதெல்லாம் என்னது, தொட்டுணர முடியாது, ஆனாலும் நாம் என்ன செய்யறோம், இதை வச்சு ஏதோ ஒன்று பயன்படுத்தி செய்யறோம் தானே. ஐதா என்ன சொல்ற, மென்பொருள். அப்ப இதுல என்ன இருக்கு பாருங்க, சித்திரங்களை வரைவதற்காக வரைவியல் மென்பொருள் பெயிண்ட். கணனியிலேயே காணப்படுற ஒரு மென்பொருள் சரியா. அடுத்தது எம்எஸ் வேர்ட். எம்எஸ் வேர்ட் பாத்துக்கிறீங்களா, எம்எஸ் வேர்ட் என்னத்துக்கு பயன்படுத்த போறோம் நாம, ஆவணங்களை முறை வழிப்படுத்துவதற்கான சொல்முறை வழிப்படுத்தும் மென்பொருள். நம்ம லெட்டர், மற்றது என்ன, கிரீட்டிங் கார்ட், வேற என்ன இருக்கிற, வேற என்ன செய்யலாம். இந்த புக் பாருங்க, புக் பாருங்க, அழகா டைப் பண்ணி எல்லாம் அழகா இருக்கு தானே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதெல்லாம் நாம என்ன செய்யலாம், டைப் பண்ணி அழகா எடுக்கிறதுக்கு எம்எஸ் வேர்டை பயன்படுத்தலாம் சரியா. யாருக்கு எம்எஸ் வேர்ட் பாத்தீங்களா? எஸ் டீச்சர். டைப் பண்றதுக்கு பயன்படுத்துற மென்பொருள் பாத்தீங்களா? ஓ டீச்சர். நான் உங்களுக்கு அத இத காட்றேன், இதை பாருங்க, இப்படி தான் இருக்கு. விளங்குதா ஸ்கிரீன்ல? ஓம் டீச்சர். ரைட். இதுல பேசி நம்ம விருப்பமான மாதிரி டைப் பண்ணலாம். நாம என்ன செய்யலாம், கலர்களை மாத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஓன் டீச்சர் கண்டிக்கிறீங்க, கண்டிக்கிறீங்களா? ரைட். இதெல்லாம் நாம போற போக அடுத்தடுத்த பாடங்கள்ல வந்து இதெல்லாம் இப்படி இப்படி பயன்படுத்தலாம், இதுல என்னென்ன விசேஷங்கள் இருக்குது எல்லாம் போக போற கிளாஸ்ல படிப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க சரியா. இப்படிதான் இருக்கும். ஓகே டீச்சர். எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்றதுக்கு
ரைட். அடுத்தது கேம்ஸ். இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், கணனியில காணக்கூடிய விளையாட்டு விளையாட்டு இல்லையா, வீடியோ கேம்ஸ் நாங்க விளையாடுற வீடியோ கேம்ஸ் இருக்கும். அடுத்தது வீடியோ எடிட்டர். வீடியோ எடிட்டர் என்னது நாம் பயன்படுத்துறோம், ஏதோ ஒரு வீடியோவை எடிட் பண்றதுக்கு ரைட். மீடியா பிளேயர் நண்டிருக்கிட்டே, இது என்ன, பாட்டுகளை கேட்பதற்கும் பாட்டுகளை கேட்பதற்கும் காணொளிகளில் பார்ப்பதற்கும் ஊடாக கேட்கக்கூடியது மென்பொருள். இதுல நாம் என்ன செய்யலாம், பாட்டு கேட்கலாம் இல்லாட்டி வீடியோ பார்க்கலாம். இது கணினியிலே இதுவும் காணப்படுது. இந்த இருக்கு பாருங்க, இப்படித்தான் அது இருக்கு. இதுல போயிட்டு நாம் என்ன செய்யலாம், பாட்டு வீடியோ என்னன்னாலும் பார்க்கலாம் பயன்படுத்தலாம். இதுல நம்ம போற கிளாஸ்ல படிப்போம், இப்படி எப்படி பயன்படுத்துறது என்னென்ன செய்யலாம்னு போற கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு இதெல்லாம் நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்ப மென்பொருள் இந்த உதாரணம் தாங்கன்னு சொன்னா நாம் என்னென்ன கொடுக்கலாம், மீடியா பிளேயர் கொடுக்கலாம், இதெல்லாம் என்ன செய்யலாம் உதாரணமா கொடுக்கலாம். வன்பொருள் என்று கேட்டா முதலாவது கண்ணனியுடைய பாகங்கள் இல்லையா, என்ன சாவிப்பலை, கீபோர்ட், சுட்டி, பிரதானமா கொடுத்துக்கொள்ளலாம். சுட்டி சாவி பலகை ஒளி சரி. இப்ப இவ்வளவுத்தையும் இப்ப விளங்கி சார், வன்பொருள் அண்டா என்ன மென்பொருள் அண்டா என்னன்னு சொல்லி அதுல உதாரணங்கள் கொடுக்கவும் உங்களை தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஓகே டீச்சர். ரைட். அடுத்தது நாம பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா கணினி முறைமைகள் பல்வேறு துறைகள் பயன்படுத்தப்படும் விதம். நான் இதைத்தான் போன கிளாஸ்ல சொன்னேன் உங்களுக்கெல்லாம், நீங்க என்ன செய்ய சொல்லி நடுவுல தலைப்பு போட்டு கணினி பயன்படுத்தப்படும் இடங்கள் என்று நடுவுல ஹெடிங்க போட்டு அதை வந்து என்ன செய்ய சொன்ன, பாகங்களை இந்த படத்துல பிரிச்ச மாதிரியே பிரிச்சு வரைஞ்சி என்னென்ன பாடசாலையில என்னென்ன இடத்துல பயன்படுத்துறாங்க, வங்கியில என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எழுதி கொள்ள சொன்னேன் சரியா. இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு போறோம், நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னா இருந்து அதை செய்யணும். அடுத்த கிளாஸ்ல நான் கட்டாயம் கேட்பேன், எல்லாரும் கேமரா ஆன் பண்ணி காட்டணும். ரைட். இப்ப கணினி, கணினி எங்கெங்க பயன்படுத்துறன்னு சொல்லி, எங்கெங்க பயன்படுத்துறாங்க, பாடசாலையில, வங்கியில, பாடசாலையில் எப்படி பயன்படுத்த போறேன், நீங்க சும்மா சொல்லுங்க பாப்பா, பாடசாலையில் எந்த மாதிரி பயன்படுத்தலாம், கற்பதற்கு பயன்படுத்தலாம், கற்பதற்கு பாடங்களை கற்பதற்கு கரும்பலகை புத்தகம் ஆகியவற்றுக்கு பதிலாக கணினியை பயன்படுத்தலாம். பாடசாலை தொகுதியில் அலுவலக பணிகளை எளிதாகவும் திறமையாகவும் செய்வதற்கும் கணினியை பயன்படுத்தலாம். இணையத்தை பயன்படுத்தி பாடசாலை பாடங்களுக்கு மேலதிகமான விடயங்களை பெறலாம். பாடசாலை அலுவலகத்துல இல்லையா, ஆபீஸ்ல வந்து நாம என்ன செய்யலாம், எளிதாக வேலை செய்யறதுக்காக வேண்டி கணினியை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களோட பேர், உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எளிதா கணினியில என்ன செய்யலாம், சேமிச்சு வைக்கலாம். எழுதி வைக்கிறத விட சேமிச்சு வைக்கிறது பயன்படுத்தலாம். அடுத்தது பாடங்களை கற்பிக்கிறதுக்கு வந்து நாம இப்பயும் என்ன செய்வோம், கரும்பலகையும் கரும்பலகை புத்தகம் அதெல்லாம் கணினியை பயன்படுத்துறேன். என்ன செய்யலாம், பிரசன்டேஷன் மாதிரி போட்டு வீடியோ எல்லாம் காட்டணும். உங்களுக்கு விருப்பம் தானே நல்லா படிக்க, வீடியோ எல்லாம் காட்டி காட்டி படிக்க போக போக்கல்ல,
தேடிட்டு வர சொல்லி. அப்ப நாம என்ன செய்யலாம், இணையத்தை பயன்படுத்தலாம். இன்டர்நெட் இல்லாம எதுவும் இல்ல இல்லையா, நாம எது கனெக்ட் பண்றதுனால இன்டர்நெட் தேவைப்படுது, இணையம் வந்து தேவை. நீங்க என்ன செய்யலாம், மேலதிகமான தகவல்களையும் விடயங்களையும் பெறுறதுக்கு இணையத்தை பயன்படுத்தலாம். பாடசாலையில எந்த மாதிரி பயன்படுத்தலாம், அலுவலகத்துல பயன்படுத்தலாம் இல்லையா, பணிகளை செய்யறதுக்கு, பாடங்களை வந்து கற்பிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் கணினிய. அடுத்தது இணையத்தை பயன்படுத்தி நாம என்ன செய்யலாம், மேலதிக விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். விளங்கிச்சா? ஆம் டீச்சர். ரைட், பாடசாலைக்குரியது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த படம் வரைவீங்க தானே, நடுவுல கண்ணனி பயன்படுத்தப்படும் இடங்கள் என்று போட்டு இப்படி வரையணும். நடுவுல போட்டுட்டு பாடசாலைன்னு எழுதி பாடசாலை கீழே சின்னதா ஷோர்ட்டா என்ன செய்ய போறீங்க, எழுத போறீங்க. பாடசாலையில மூணு விஷயம் இல்லையா, மூணு இடத்துல அலுவலகத்துல பயன்படுத்துறோம் பணிகளை செய்யறதுக்காக. அது ஷோர்ட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த பாடசாலையின் தலைப்பு கீழே எழுதி கொள்ள போறீங்க. அப்போறவு நீங்க எக்ஸாமுக்கோ இல்லாட்டி ஏதாவது படிக்கிறது மீட்டில் பண்ண போக உங்களுக்கு என்ன செய்யலாம், லேசா படிச்சுக்கொள்ளலாம் இல்லையா, புக்கை பார்த்து பார்த்துக்கிறதுக்கு. அப்ப அப்படி செய்யணும். அடுத்தது என்ன, வங்கி. ரைட், வங்கியில எப்படி பயன்படுத்த போறோம் நாங்க, போக்காகும். ஏடிஎம் என்ன செய்யலாம், பாட போட்டு நம்பர்கள் அழிச்சு அதுக்கு தேவையான தகவல்கள் கொடுத்தோம் என்றால் அதுக்கு நமக்கு தேவையான பணத்தை என்ன செய்தது தருது. அப்ப ஏடிஎம் நாம பயன்படுத்தலாம். அடுத்தது ஃபுட் சிட்டில கடைகள்ல நீ கண்டிக்கிறீங்களா, கையில ஒரு சின்ன மெஷின் மாதிரி வச்சு காடை இழுத்துற, யார் கண்டிக்கிற பொருட்களை வாங்கி அந்த அட்டையை வச்சு இந்த ஒரு கார்ட் மாயண்டு தருவாங்க, அதை நாம என்ன செய்யலாம், அந்த மெஷின்ல வச்சு ஸ்வெப் பண்றேன் இல்லையா, நாம அதை வந்து பயன்படுத்துறதால வந்து நாம என்ன செய்யலாம், காசை வந்து கையில கொடுக்க தேவையில்லை, பேங்க்ல இருந்தே கொடுக்கக்கூடிய மாதிரி தான் அதை பயன்படுத்துறது அந்த பொருளை. அடுத்தது என்ன செய்யலாம், வங்கி இணைய வங்கியல் அதாவது இன்டர்நெட் பேங்கிங். இப்ப நாம என்ன செய்யலாம், பேங்குக்கு போயிட்டு காசு போட்டு ஒன்னும் செய்ய தேவையில்லை, வீட்டுல இருந்தே போனாலே என்ன செய்யலாம், காசுகள் அனுப்பிக்கலாம், எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம், எல்லாம் செய்யலாம். சரியா, இப்ப நம்ம கணினி நம்ம பேங்க்ல இருந்து யாரோ நமக்கு தெரியாம காசு எடுத்துட்டாங்கன்னா கூட இப்ப போன்ல என்ன செய்யும், அது மெசேஜ் வரும், மெசேஜ் வந்து அது என்ன எஸ்எம்எஸ் பேங்கிங், எஸ்எம்எஸ் வரும். பேங்க்ல நாம எவ்வளவு காசு போடுறோம், என்ன எடுக்கிறோம், இதெல்லாம் இப்ப என்ன செய்ய போகுது, நம்மளோட போனுக்கே வரப்போகுது வந்துட்டு. சரியா, அதுதான் எஸ்எம்எஸ் பேங்கிங் என்றது. அப்ப கண்ணனில் எப்படி ஏடிஎம் பயன்படுத்துறாங்க, அடுத்தது என்ன செய்யறாங்க, இளைஞர்கள் அட்டைய பயன்படுத்தி பணத்தை செலுத்தலாம். அடுத்தது என்ன, இணைய வங்கி, இன்டர்நெட் பேங்கிங் குறுஞ்செய்தி மூலமாக நம்ம இது செய்யலாம். அப்ப இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப முதல்ல பாடசாலைக்கு எப்படி நீங்க மூணு விஷயத்த எழுதினீங்களோ அதே மாதிரி வங்கி என்ற தலைப்பு கீழே இந்த மூணையும் வந்து என்ன செய்ய போறீங்க, எழுதி வைக்கிற மட்டும் இல்ல பிள்ளைய கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதெல்லாம் நம்மட வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயம். சரியா, இப்ப நாம ஒரு இடத்துக்கு போனா ஏடிஎம் பயன்படுத்துறதானே போறோம், இப்ப எல்லாத்தையும் பெரிய பெரியாக்களை அனுப்பி போறோம், நான் இப்படியும் பயன்படுத்துவோம் இல்லையா. அதே மாதிரி பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் நாம இப்ப இப்படியே இருக்க போறோமா இல்லையே, நாம வளர்ந்து வளர்ந்து போல ஐசிடி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் என்னது, நம்மட வாழ்க்கையோட தேவைப்படுற விஷயங்களாத்தான் நாம படிக்கணும். சரியா, அப்ப அத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது மருத்துவமனையில், மருத்துவமனையில என்ன செய்யறாங்க, இலக்கு மருத்துவமனையில
உடல் வெப்பநிலை அறிவிப்பதற்கு பயன்படுத்துதல் இது கணினி உள்ள ஒரு சாதனமாகும். என்ன செய்ய போறாங்க, மருத்துவமனையில வந்து நம்மட காய்ச்சல் வந்துட்டான்னு சொல்லி நம்ம கையில அவளை வச்சு பாக்குறதை இந்த மெஷினை கண்டிக்கிறீங்களா? இலக்கமுறை வெப்பமானி இதை வச்சு பயன்படுத்த போல நம்ம உடல்ல எவ்வளவு வெப்பம் இருக்குன்னு சொல்லி அது கணிச்சு சொல்லும். அது என்னது, அப்ப டிஜிட்டல் இல்லையா, டிஜிட்டலா கணினி மயமாக்க உட்படுத்தப்பட்டது. அதாலதான் அது என்ன செய்யுது, கணக்க நம்ம உடம்புல எவ்வளவு வெப்ப நிலைக்குதுன்னு சொல்லி அது சரியா காட்டுது. சரியா, அடுத்தது என்ன, தீவிர சிகிச்சை அழகு கணினியையும் உட்பொதித்த கணினி உள்ள சாதனங்களையும் பயன்படுத்த. ஆபரேஷன் தியேட்டர்ல இல்லாட்டி இதுக்கு போனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா நாம நிறைய சாதனங்களை காணலாம். சரியா, நிறைய மெஷின் இருக்கும், பெரிய பெரிய மெஷின் நமக்கு தெரியாதா, நிறைய நிறைய பெரிய பெரிய மெஷின்ஸ் கண்டிக்கிறீங்களா? அதுகள் எல்லாம் என்னது, கணினி உட்படுத்தப்பட்ட சாதனங்கள், தானாவே அதுக்குரிய தொல் பணியை அது செய்யும். சரியா, இதுதான் மருத்துவமனையில பயன்படுத்தப்படுறது. மற்றது அறுவை சிகிச்சை இல்லையா, ஆபரேஷன் தியேட்டர்னு சொல்றோம் இல்லையா, ஆபரேஷன் தியேட்டர்ல கணினி உட்படுத்தப்பட்ட சாதனங்கள் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க செய்வாங்க. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்னத்துக்கு நாம இப்ப கணினி எங்கன்னா பயன்படுத்த போறோம், வெப்பநிலை பாக்குறதுக்கு பயன்படுத்துற இலக்க முறை வெப்பமானி, அடுத்தது தீவிர சிகிச்சை அலகுல காணப்படுற கணினி, அடுத்து அறுவை சிகிச்சை நிலையத்துல கணினியும் கணினி உட்படுத்தப்பட்ட சாதனங்களும் பயன்படுத்துறது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது தொழிற்சாலையில, தொழிற்சாலையில வந்து எப்படி நீங்க கண்டிப்பீங்க, தானாவே என்ன செய்யும், மெஷின் வந்து இயங்கிட்டே போகும், டிவிலயோ இல்லாட்டி நேர்லயோ எங்கயோ போயிட்டு நேரம் நீங்க கண்டிருக்கீங்களா? ஓம் டீச்சர், என்ன செய்யும் அது, தானாவே என்ன செய்யும், எல்லாமே எல்லா வேலையும் தானாவே மனித உழைப்பை இலவாக்கி அதுக்கு பதிலாக கணினி சாதனங்களை பயன்படுத்தி அதன் விளைவாக உற்பத்தி அதிகரிக்கிறது. என்ன செய்யும்போது இயங்கும், தானாவே மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களை லேசாக்கி எளிதாக அது செய்யுமே ரோபோன்றது. மெஷின் இப்ப முந்தி நாம என்ன செய்ய, நாம என்ன செய்யலாம், கையில பெக் பண்ணி அப்படிதான் ஆக்கள் தொழிற்சாலையில வேலை செஞ்சாங்க. இப்ப மெஷினே எல்லாம் செய்யும், மெஷினே ஃபுல்லா பெக் பண்ணி கவர் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி சீல் எல்லாம் பண்ணி மெஷினே என்ன செய்ய போகுது, எல்லாத்தையும் நமக்கு ஒட்டோவா செஞ்சு தரப்போகுது. அப்ப தொழிற்சாலையில நிறைய என்ன செய்ய போறாங்க, நிறைய கணினி கணினி சாதனங்களை பயன்படுத்துறாங்க. ஏ மனிதன் வந்து உழைப்ப வந்து இது பண்ணாம இல்லையா, மனிதர்கள் வந்து நிறைய உழைக்க வேண்டி வரும், அந்த இடத்துல நிறைய வேலை செய்யணும், அது எல்லாத்தையும் சுருக்கி மெஷின் என்ன செய்ய போகுது, லேசா தரப்போகுது. நம்ம போற வார கிளாஸ்ல வந்து அந்த எப்படி இந்த மெஷின் எல்லாம் எப்படி வந்து இயங்கி என்ன மாதிரி செய்யுது எல்லாம் நாம புறவை பார்ப்போம். இப்போதைக்கு இதெல்லாம் நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும், அப்பதான் அடுத்தடுத்த கிளாஸ்ல படிக்க போறப்போ நினைவு இருக்கும். விளங்கினா? ஓம் டீச்சர். ரைட், அடுத்தது விவசாய பண்ணை. விவசாய பண்ணையில எப்படி பயன்படுத்துறாங்க, போட்டோலயே பார்த்தா விளங்குது. என்ன செய்யறாங்க, தண்ணி அறுவடை செய்ய களைகள் நீர் வளங்கள் போன்ற பணிகளுக்கு உட்புதித்த கலையில் உள்ள பயன்படுத்தப்படுகின்றன. விவசாயம் என்று சொல்ல போக நாம என்ன செய்ய போறோம், அறுவடை செய்யறதுக்கு, களைகளை அகற்றலுக்கு, நீர் வழங்குறதுக்கு இல்லையா, தண்ணி ஊத்துறதுக்கு எல்லாமே கணனிய பயன்படுத்தின உபகரணங்களை வந்து பயன்படுத்த போறோம். பாருங்க போட்டோல பாத்தி விளங்குமா, அவளுக்கு என்ன செய்யறாங்க, மேல இருந்து மெஷின்ல இருந்து தண்ணி ஊத்துறாங்க. இதுல மனுஷங்க போயிட்டு நின்று தண்ணி ஊத்த வேண்டி இருக்கியா, தானாவே என்ன செய்யுது, மெஷின்ல நாம இங்க ஒரு இடத்துல இருந்து கண்ணி இயக்க போக்கல, தானாவே அந்த இடத்துலக்கு தேவையான இடங்கள்ல தண்ணிகளை அது கொடுக்கும். அறுவடை செய்யறதுக்கு கூட என்ன செய்யலாம், மெஷின்களை பயன்படுத்தலாம்.
அப்ப விவசாய பண்ணையில எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க? விவசாய பண்ணையில எப்படி பயன்படுத்துறாங்க, தொழிற்சாலையில எப்படி பயன்படுத்துறாங்க? கேள்விக்கு விடை எழுதணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வரைஞ்சி அதுக்கு கீழே சின்ன சின்ன குறிப்புகள் மாதிரி எழுதி வச்சுக்கொள்ளணும். சரியா? சரி டீச்சர். இதுல இந்த செகண்ட் யூனிட் முடிஞ்சு, சாரி ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சு, அடுத்தது வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நாம ஒரு கணினி ஆய்வு கூடத்து இல்லையா, வந்து எப்படி பயன்படுத்துறது இதெல்லாம் பாப்போம். இப்ப ஆக்டிவிட்டி செய்ய போறோம். சரியா? இன்னைக்கு இல்ல, நான் அடுத்த கிளாஸ்ல வந்து கணினி ஒன்று எப்படி பயன்படுத்தணும், கணினியில வந்து என்னென்ன கணினி இதுக்கு போனோம், லெப்புக்கு போனா என்ன மாதிரி நாம நடந்து கொள்ளணும் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல பாப்போம். இப்ப ஆக்டிவிட்டி ஒன்று தாரு, அதை நீங்க செய்யுங்க. சரியா? ஓகே டீச்சர். பொருத்தமான படங்களில் ஆங்கில எழுத்துக்களை பெயர்களுக்கு பக்கத்தில் உள்ள பெட்டியில் இடுக. யாருக்கு சொல்லலாம்? பழிவிட்டு செலுத்தின்னு சொல்லலாம். அடுத்தது சி என்னது? இது என்ன? அஞ்சாவது படிச்சது. அதே மாதிரி இன்னொன்று செய்வோம். இது செஞ்சாச்சு இல்லையா? ரைட். கீழுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள சாதனங்களின் பெயர் ரைட்னா கேக்குறாக்கள் சொல்லுங்க. ஆயிஷா சொல்லுங்க பாபம். ஏக்கு என்ன வரணும்? ஆயிஷா ஏ என்னது? நான் சொல்ல ஆசிம் ரைட். ஆசிம் சொல்லுங்க. அச்சுப்பொறி. சரியா? சரி டீச்சர். அடுத்தது விஹாமா, ரிஹாம் சொல்லுங்க பாப்போம். பி பி என்ன? தெரிவிப்பு. ரைட். சரியா? தெரிவிப்பின் சரியா விட. சரியா விட. சுட்டி. சுட்டி
எஃப் என்னது? ஜி என்ன? சிறப்பியல்வல்னு சொல்ல தெரியுமா? என்ன படிச்ச போறோம்? ஒரு ஆய்வு கூடத்துல எப்படி நடந்துக்கணும்னு படிக்கிறேன். இப்படி ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் படிச்சதுக்கு பிறகு போக போக நாம என்ன செய்யலாம்? பெயிண்ட் இல்லையா, நம்ம காட்டினேன் உங்களுக்கு, அதுல எப்படி வரையலாம். அடுத்தது எம்எஸ் வேர்ட்ல மென்பொருள், இந்த மென்பொருள் எல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி நம்ம படிப்போம். அடுத்த கிளாஸ் எல்லாரும் கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. அப்ப உங்களுக்கு நான் எப்படி ஒரு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம் என்று அதெல்லாம் நம்ம படிப்போம். சரியா? ஓகே டீச்சர். ஜஸாகல்லாஹ் கைர். ஜஸாகல்லாஹ் கைர் டீச்சர். ஜஸாகல்லாஹ் கைர் டீச்சர். பாரக்கல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் டீச்சர்.